ஹாய், அஸ்லாம் வலைக்கம். மெஹராஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது வண்டலூர் உயிரியல் பூங்கா, அதுதான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டிக்கெட் கவுண்டரில் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ருபீஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து 50 ருபீஸ் நினைக்கிறேன், அதாவது 50 ரூபா நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா நாங்கள் 3 பேரும் பெரியவங்களுக்கு தான் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து கேமரா அதாவது செல்ஃபோன் எது இருந்தாலும் அதுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளக்க வந்து போகிறதுக்காக நாங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், இப்போ அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. கவரி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லை. பாத்ரூம்லாம் ஓகே தான் சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ க்ளீன் பண்ணியே வச்சுருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து போகிறாங்க, அப்படி போயும் வந்து நல்லா அந்த ஸ்மெல்லும் இல்லை, க்ளீனாக இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயந்தாங்க. நான் இங்கே பார்த்த ஏரியாங்களில், நம்ம சென்னையில் உள்ள இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியாங்களெல்லாம் ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது. ஆமாம், அதை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன், ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வந்து ஃபுட்டுங்க தான் ரொம்ப கொஞ்சம் ரேட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு தாமரை குளமா இல்லை அள்ளி குளமான்னு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து தாமரை பூனால் நல்லா மொட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கும், கொஞ்சம் இலையும் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கூராக இருந்துச்சு, அதனால் இது அள்ளியாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த அள்ளியை வந்து பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க, கையில் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அந்த வெயில் வந்து சூரியன் வந்து அதில் படும்போதுக்கு. இந்த மங்கி நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு அழகாக உட்காந்துருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது போஸ்ட் கொடுத்துட்டு உட்காரும்போதுக்கு கூட்டம் கூட்டமாக கிளிகள் குரங்குகள் இதெல்லாம் பார்க்கும் போதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுங்க கூட்டம் கூட்டமாக கூடி வாழுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதை பார்க்கும் போதுக்கு. அதுங்கக்கிட்ட இறைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும், அவங்க போட்டால் தான் இறைகள் இங்கே இருக்கிற பறவைகளுக்கெல்லாம். அதே மாதிரி வெளியில் உள்ள பறவைகளும் அப்படி தான், அதுங்க இறை தேடி போயிட்டு கூட்டமாக போவங்க, ஒத்துமையாக இருந்துட்டு ஒத்துமையாக வருங்க. ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது, எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் வந்து அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறாங்க. அதுங்கக்கிட்ட ஒத்துமை இருக்குது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குங்க. அதுங்க கள்ளம் கவடம் எதுவுமே இருக்காது அதுங்கக்கிட்ட. பறவைகளாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி எல்லாமே தூய்மையான மனம் கொண்டதாக தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அதுங்களை போய் நம்ம சீண்டுனா மட்டும்தான் அதுங்க வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மளும் சீண்டோம், தற்காத்துக்கிறதுக்காக. ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல பிளேஸாக தான் இருக்கும், மனசே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே மலைப்பகுதியெலாம் இருந்துச்சு, அந்த மலைப்பகுதி பக்கத்தில் வந்து இந்த மாடுகள், அது வந்து கன்ட்ரி மாடு தான், அதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. அதுக்கு வந்து உணவு அளிக்கிறதுக்கு கூட வந்து எப்படின்னா மேலே ஏறி போய் அந்த தவிடு புண்ணாக்கெலாம் போடுறாங்க, கீழே வந்து போய் அதை வந்து தொடவும் முடியாது, அது அந்த உணவும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது அந்த மாடுங்கள்லாம். ரொம்ப பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அது வந்து அதாவது பர்மாவிலேருந்து வந்த மாடு கொண்டுட்டு வந்த மாடுகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் மயில், அதுக்கப்புறம் வெள்ளை இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் நான் அவ்வளோவா வீடியோ எடுத்தோம். அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் மயில் இருந்துச்சு, மான் இருந்துச்சு, மான் இது தொடு மானா இது தொட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் குரங்குகள், விதவிதமான குரங்குகள் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க. இயற்கை சூழல் மிக்க இந்த இடத்த வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து நல்லா சூப்பரான கேமராவில் வந்து எடுக்கணுன்னா சூப்பரான வியூலாம் கிடைக்கும். இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவங்கெல்லாம் இங்கே வரலாம். அப்புறம் குரங்குகள் பாருங்கள், எவ்வளோ அதுவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் குரங்குகள், விதவிதமான குரங்குகள் நாங்கள் பார்த்தோம்.
நான் நம்ம ஒரு வகை தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நிறைய வகை இருக்குது. வெளியே வேறு வேறு ஆப்பிரிக்கா ஒரு ஒரு நாடுகள்லேருந்து வந்த கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி குரங்குகளும் இருக்குது. நம்ம நாட்டில் உள்ள பறவைகளுக்குலாம் இல்லை, வெளிநாட்டில் உள்ள பறவைகளும் நிறையா இருக்குது இங்கே. அப்புறம் புளி மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம், அது வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. இது மான் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மான், இது அது வந்து நிறைய நின்றுட்டு இருந்துச்சு சாப்பிட்டுட்டு. எங்களை பார்த்தோன்னா மிரண்டு நின்றுட்டு இருந்தது. அப்புறம் யானை, அது குளியல் செம்ம சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தது யானை. அங்கே பாருங்கள் அந்த தண்ணியிலேயே அப்படியே உட்காந்துக்குச்சு யானை. உண்மையிலே வந்து ரொம்ப இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த பிளேஸ்க்கு வந்து வந்து பார்க்கலாம், நிறைய ஃபோட்டோஸ்களும் எடுக்கலாம். அவ்வளோ இயற்கை சூழல் மிக்க இடமா இருந்துச்சு எனக்கு பார்க்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட இங்கே போயிட்டு வந்துடலாம். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு இடத்துக்கு போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் வந்து நல்லா பார்க்கக்கூடிய அழகான ஒரு விதவிதமான நம்ம போய் வெளிநாடுகளில் பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத பறவைகள் குரங்குகள் இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் உள்ளது. அந்த மாதிரி குரங்குகள் எல்லாமே இங்கேயே பார்க்கலாம், நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்க்கலான்ற மாதிரி இருக்குது. இது வந்து சூப்பராக வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல பிளேஸ் தான் இது. வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அருமை தெரியுது, அவங்களும் வந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு தான் வந்து நிறைய பேர் காணோம், இல்லை வரலை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு தடவையாவது வந்து நம்ம பார்க்காதவங்க இந்த ஜூக்கு போய் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது வந்து மயிலுடைய கூடாரம் தான் இது. அங்கே மயில் வந்து மேலே உட்காந்துருந்துச்சு. மயில் வந்து எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கு பாருங்க. அங்கே நாங்கள் வந்து ரொம்ப அதாவது அதிகமாக வந்து எங்கேயும் போனது கிடையாது, இப்போ தான் வந்து வெளியில் போகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து போகிற ஒரு லாங் டூர்னால் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு அதுவும் உள்ளே போய் பார்க்க முடியல, நான் அந்த கேட்லேருந்து தான் அப்படியே வீடியோ எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். நீங்களும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸுக்கு போகணுன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்த சூஸ் பண்ணி போய் அழகாக அங்கேயே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பாருங்கள், இது அரிய வகை ஒரு பறவை தான், அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துறாங்க, அது ஆடாம அசையாமல் இருந்துச்சு. அங்கே குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வரலாம். அவங்கெல்லாம் வந்துட்டு புக்கில் மட்டும்தான் பார்த்துருந்த ஒரு விலங்குகளை பறவைகளெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சாங்க. அங்கே வந்து வந்த பசங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்கெல்லாம் அவ்வளோ அந்த குட்டி கிளிக்கிட்ட போய் நான் விளையாடவா எனக்கு டேடி டேடி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா கேட்டுட்டு இருந்துச்சுங்க பசங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் வந்து கேட்டுட்டு இருந்துச்சுங்க சில பசங்க. 75% வந்து இந்த வட மாநிலத்தில் உள்ளவங்க தான் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ரிலாக்ஸிங் பிளேஸாக இருந்துச்சு. மானெல்லாம் வந்து கையை வச்சு தொடலாமா இது, அதனால எல்லாம் தொடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. மயில் கூட வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், குரங்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதெல்லாம் பார்க்கும்போதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஒரு தடவையாவது நம்ம லைஃப்பில் வந்து இந்த அதாவது உயிரியல் பூங்காவுக்கு நம்ம போய் பார்க்கணும். அதே மாதிரி இந்த அரிய வகை நிறைய பறவைகள், நிறைய பறவைகள் வந்து நிறைய கூண்டில் இருந்துச்சு. அரிய வகை கிளி, அரிய வகை கோழி இதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் வந்து கவர் பண்ண முடியல நல்லா. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த நரி பார்த்தோம், இது மட்டும் கிளீனாக வந்து வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சிச்சு ஓரளவு. அது வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம பசி வந்துருச்சுங்க. அப்புறம் ஒரு கூடாரத்தை பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்றதுக்காக வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். நான் புளி சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு எக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவிச்சு.
அதுக்கப்புறம் வந்து சிப்ஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் போய் அந்த பாம்புகளை பார்க்க போயிட்டாங்க. நான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது என் பொண்ணு எடுத்த வீடியோ தான் அந்த பாம்புகள்லாம். நான் வந்து அவ்வளோவா போகலை. அவங்க உள்ளே போய் நிறைய இடத்த போய் பார்த்தாங்க. நிறைய கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கால் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அது வேற வெயில் வேற பயங்கரமாக இருந்துச்சு. அது சாப்பிட்டதுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பறவைகள் அப்படியே வர வழியில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். சிறுத்தை புலி பார்த்தோம். அதுவும் தூங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி இது புளியும் சரி, அதுவும் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்துச்சுங்க. அது வந்து நாங்கள் பார்க்கவே முடியல வர வரைக்கும். இது ரெண்டு தான் நாங்கள் வந்து மிஸ் பண்ணது. மற்ற எல்லா விலங்குகளையும் பார்த்தோம். இந்த கிளிகள்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது பார்க்கும்போதுக்கு எல்லாம் கத்து கத்துன்னு கத்திட்டாங்க. அந்தளவுக்கு அது வந்து சேட்டப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கிற பறவை தான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது பறவைகள்லேயே. இது வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிற நல்ல ஒரு பிளேஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப அமைதியாகவும் எந்த ஒரு பஸ்ஸுடைய சவுண்டோ எந்த சவுண்டும் இல்லாமல் வெறும் குருவிகள் பறவைகளுடைய சவுண்டு, இயற்கை சூழல் மிக்க ஒரு இடமாக எனக்கு ரொம்ப, மரங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து நீங்கள் பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது போய் பாருங்கள். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு இந்த கிளியிலேருந்து எல்லாமே இயற்கையில் வந்து அப்படியே ஒன்று இருந்துச்சு. ஆனால் வந்து சில்ட்ரன்ஸுக்குன்னு தனியாக ஒரு பார்க்கு வச்சுருந்தாங்க. அதை போய் நான் கவர் பண்ணலை, வீடியோவும் எடுக்க முடில. ஏன்னா குட்டி பசங்க ஃபுல்லாக அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுவோம்ட்டு. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் வெளியே போகிறனாலையா என்னன்னு தெரில, ரோஸ் மில்க் வந்து 2 கிளாஸ் 100 ரூபீஸ்னு விற்றுருந்தாங்க அங்கே. அப்புறம் ஒரு சாண்ட்விச் வந்து 80 ரூபான்னு விற்றுருந்தாங்க. ரோஸ் மில்க் மட்டும் வாங்கி குடித்தோம். வேறு எதுவும் வாங்கி சாப்பிடலை நாங்கள். நான் எப்போவுமே வெளியில் வாங்கி சாப்பிடவே மாட்டோம். எப்போவுமே எதுவாக இருந்தாலும் வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு போவோம். சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் வந்து, ஏன்னா வெளியில் வந்து ருப்பீஸும் அதிகமாக இருக்கும், அது வந்து சுத்தமாக செய்கிறாங்களான்னு தெரியாது இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுவேன், வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு போயிடுவேன் எந்த ஃபுட்டாக இருந்தாலும். அன்றைக்கி திடீர்னு கிளம்புனனால நான் வந்து வெள்ளரிக்காய் மாங்காய் கொய்யாக்காய் எதுவுமே வாங்கிட்டு போகலை. அப்படி இருந்தும் நல்லா தான் இருந்துச்சு அந்த பயணம். எங்களுக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா பஸ் அந்த ஆட்டோவில் வரும்போது தான் கொஞ்சம் ஆட்டோக்காரவங்க ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தனால நாங்கள் இன்னொரு பிளேஸ்க்கும் வந்து போனோம். அதுவும் வீடியோவாக நான் வந்து மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.